Bismillah ar-Rahman ar-Rahim. அன்பான கல்விமான்களே, பெரியோர்களே, அமரர் பேராசிரியர் ஹஸ்புல்லா அவர்களை நன்றியுடன் நினைவு கூறும் இந்நிகழ்வை ஒழுங்குபடுத்தி நடாத்தி கொண்டிருக்கும் கல்விசார் நம்பிக்கை அமைப்பின் அங்கத்தவர்களே, அனைவருக்கும் எனது அன்பான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத், வணக்கங்கள். மர்ஹூம் பேராசிரியர் ஹஸ்புல்லா அவர்களது இழப்பானது இந்நாட்டின் கல்வி சமூகத்துக்கும் மக்களுக்கும் ஈடு செய்ய முடியாத இழப்பாகும். இவ்வுலகில் வாழ்வாங்கு வாழ்ந்தவர்கள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுவர் என்பதற்கொப்பி வாழ்ந்து கல்வித்துறையில் பணியாற்றி எண்ணிலடங்காத மாணவரின் உள்ளங்களில் உறைவிட்ட அன்னாரது பணியையும் அவரது அவர் நாட்டிற்கும் கல்வித்துறைக்கும் ஆற்றிய சேவைகளையும் பெருமைப்படுத்தும் முகமாக இந்நிகழ்வை ஏற்பாடு செய்துள்ள கல்விமான்களை நான் நன்றியுடன் பாராட்டுகிறேன். அதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய லக்ஷ்மன் கதிர்காம நிறுவனத்திற்கும் எனது நன்றிகள் உறுத்தாகட்டும். மன்னார் மாவட்டத்தில் எருக்கிளம்பட்டி கிராமத்தினை சொந்த இடமாக கொண்டு கனடா நாட்டில் புவியியல் துறையில் கலாநிதி பட்டம் பெற்று கல்வித்துறையிலேயே ஆள்போல் தலைத்து அருகும்போல் வேறுண்டு இருந்த எமது அன்புக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய கல்வியின் பெருந்தலைவன் இவ்வளவு விரைவில் எம்மை விட்டு செல்வார் என நாம் ஒரு கணப்பொழுதும் கூட சிந்திக்கவில்லை. ஒரு பெரும் கல்விமானாக பேராசிரியர் இருந்தபோதும் எப்போதும் அவர் மிகவும் எளிமையாகவும் அன்பாகவுமே பழகும் பாங்கு கொண்டவராவார். அவரது பேச்சிலும் உரையாடலிலும் காணப்படும் பணிவும் அன்பும் என்றும் அவரை எம்மக்கள் மனங்களில் உயர்ந்த ஒருவராக நீங்கா இடம் பிடிக்க வைத்துள்ளது. பேராசிரியர் மர்ஹூம் ஹஸ்புல்லா சார் அவர்களை பிடிக்காத மாணவர்கள் எவரும் இல்லை எனலாம். பேராதனை பல்கலைக்கழகத்தில் புவியியல் துறையில் அவரது கல்வி பணியும் மாணவர்களுடன் அன்புடனும் அரவணைப்புடனும் சொந்த பிள்ளைகளைப் போல நடாத்தி நல்ல பெயரெடுத்து எடுத்திருந்தார் என்பது இங்கு யாரும் மறுப்பதற்கில்லை. நான் இன்னும் காதார கேட்டிருக்கின்றேன் அவருடைய அவர் மக்களுடன் பழகும் விதங்களும். அதேபோல் அந்த கல்வி பீடத்தில் அவர் மாணாக்களிடம் இருந்த ஒரு அன்பு, அவர் ஒரு நல்ல ஒரு அரவணைப்புடனான ஒரு நிலைப்பாடு. அதேபோல் அவர் தன்னுடன் கடமை புரிந்த பேராசிரியர்களை சகோதர பாசத்திற்கும் அணுகுவார். அவர் யாரையும் வயது குறைந்தவர்களை தம்பி என்றே அவர்களை அழைப்பதாகவும் தெரிய வருகின்றது. அவரிடம் கல்வி கற்று உயர் பதவிகளில் இருக்கும் சேவையாளர்களையும் எம்மை போன்ற மக்கள் சேவர்களையும் எந்த ஒரு அரசியல் கட்சியான நிலைமைகளுக்குள்ளும் தன்னை வரையறை செய்து கொள்ளாது, அதற்கப்பால் தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தியவர். கடந்த ஆணி மாத நடுப்பகுதியில் எனது பிரதி அமைச்சர் பதவியேற்பு நிகழ்வு கூட மிகவும் எளிமையாக பங்கு கொண்டு அவர் என்னை சிறப்புற உரை நடத்துவதாக வாக்களித்திருந்தார். எப்போதும் தேவைப்படும் போதும் தன்னை அழைக்குமாறு தான் தனது முழுமையான பங்களிப்பை எனது வளர்ச்சிக்காக வழங்குவதாகவும் தெரிவித்திருந்தார். இறைவன் அதற்கு சந்தர்ப்பம் அளிக்காது அவரை தனது உடைமையாக்கிவிட்டார் என நினைக்கும்போது எனது மனம் மிகவும் நீள்கின்றது. நல்ல ஒரு ஆசான், கல்வி கடல், சிறந்த வழிகாட்டியை நாம் இழந்துவிட்டோம் என்பது மிகவும் வேதனை அளிக்கிறது. இறக்குமுறை அவர் இம்மண்ணிற்கு சேவையாற்றி கொண்டிருந்தார். ஆராய்ச்சிகளை மேற்கொள்வது, ஆய்வு நூல்களை சமூகத்துக்கு படைத்து வழங்குவது,
பல்கலைக்கழக நிர்வாக விடயங்களை ஒழுங்குபடுத்த ஒருங்கமைத்து மற்றும் அரச நிர்வாகத்திற்கு ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை வழங்குவது என அவரது சேவைகள் பல்வேறு வகைகளில் விரிவுபடுத்தப்பட்டிருந்தன. பல்கலைக்கழக கல்வி பணியுடன் மட்டும் அவர் நிற்காது, பல்வேறுபட்ட சமூக பணிகளிலும் அவர் தனது ஈடுபாட்டை செலுத்தியிருந்தார். மன்னார் மாவட்டத்திலிருந்து இடம்பெயர்ந்த மக்களின் பிரச்சனைகளை மட்டுமன்றி அனைத்து சமூகத்தையும் சேர்ந்த புலம்பெயர்ந்த இடம்பெயர்ந்த மக்களின் பிரச்சனைகளை சர்வதேசத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்து நிவாரண பணிகளை துரிதப்படுத்திய பெருமை அன்னாரே சாரும். தனது கருத்தில் சரி எனப்பட்டதை துணிவுடன் வெளிப்படுத்தக்கூடியவர் அவருக்கு நிகர் அவரே ஆவார். எளிமையான வாழ்வும் பண்பும் கொண்ட அவரது அர்ப்பணிப்பான அகமுரண்பாடற்ற சமூக உணர்வு எல்லோராலும் போற்றப்பட்டதுடன் யாழ்ப்பாண கல்விமான்களால் பெரிதும் வரவேற்கப்பட்டது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் ஆளுநர் சபையின் ஒரு அங்கத்தவராக அவரை நியமித்திருந்தமை இலங்கையின் சகல கல்வி சமூகத்திற்கும் அவரது பணி எவ்வாறு தேவைப்பட்டிருந்தது என்பதனை துல்லியமாக வெளிப்படுத்தி நிற்கின்றது. இத்தகைய ஒரு பேராசிரியரது நினைவுகூரும் நிகழ்வில் எனக்கு உரையாற்ற கிடைத்த வாய்ப்பிற்காக அல்லாஹ்விற்கு நான் நன்றி கூறுவதுடன் அன்னாரது இப்பணியை அல்லாஹ் புரிந்து கொண்டு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சுவர்க்கத்தை வழங்குவதோடு அவரது பிரிவால் அல்லருடன் குடும்பத்தார், உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் பொறுமையை தந்து அது அவர்களுக்குரிய எதிர்காலத்தை அவர்களுடைய எதிர்காலத்தையும் நன்றாக அமைப்பதற்குரிய ஒரு சூழ்நிலை இல்லாமல் இறைவன் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று இங்கு கேட்டவனாக எனக்கும் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்கும் அதன் ஏற்பாட்டாளர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இறுதியாக எத்தனை யுகங்கள் கடந்தாலும் அன்னாரது பணியும் புகழும் நிலைத்து நிற்க அவரது பெயரில் ஒரு கல்வி நிறுவனம் எம் நாட்டில் எப்பகுதியிலேயானும் நிறுவப்படல் வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இது நமது கடமை பொறுப்பும் என்பதனை வெளிப்படுத்தி கொண்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.